வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அன்பர்களே இப்போ வந்து நம்ம நியூமராலஜியில் ஒன்றாம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அதாவது ஒன்று என்னுடைய குணாதிசயங்கள் பற்றி பார்த்தோம் ரெண்டு பார்த்தோம் அந்த வரிசையில இப்போ என் மூன்றுக்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என் மூன்றுன்னு சொல்லும் போது மூன்று பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பது முப்பது போன்ற தேதிகளில் பிறந்தவங்களுடைய அவங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை அதிர்ஷ்ட தேதி அதிர்ஷ்ட ரத்தனம் அவங்களுடைய மற்ற எல்லா பலன்களும் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய உடல் வாகு அவங்களுக்கான என்ன பலன் ரெமெடி எல்லாத்தையும் இதில் அதை நம்ம சொல்ல போகிறோம் ஸோ பெரிய பதிவுன்றதுனால அன்பர்கள் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது இதில் இருக்கவங்க முழுசாக இந்த வீடியோவை பார்த்து பலன் அடையுங்க உங்களுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு வீடியோவாக இது இருக்கும் கண்டிப்பாக இந்த மூணு பத்து மூணு பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது தேதிகளை பிறந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தையும் உழைக்கையும் உழைப்பையும் குறிக்கிற எண் தான் இந்த மூணுங்க சரிங்களா உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களும் அநேக நிகரற்ற தலைவர்களை இந்த மூன்றாம் எண்காரர்கள் தான் இந்த எண் குறிக்கும் மூன்று நா மூன்று குறிக்களை பிறப்பவர்களில் அநேக அநேகமானவர்கள் தலைவர்களாகவே பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு காரணம் அவர்களுடைய பரோபகார சிந்தையும் தேச பக்தியும் தேச முன்னேற்றத்தில் உள்ள ஆர்வமே ஆகும் சரிங்களா தியாகிகளும் தேச அபிமானிகளும் கட கப்பற்படை முதலான மிதமின்ஜன கட்டுப்பாடுகளுடைய ஸ்தாபனங்களின் தலைவர்களும் இந்த எண்களில் குறிக்கும் தேதிகளை தான் பிறந்தவராக இருக்காங்க இவர்களிலே ஊக்கம் ஊக்கம் குறைந்தவர்களை பேங்க்ஸ்களிலும் இந்த மாதிரியில நம்ம பார்க்க முடியுது சரி இப்ப இவங்களுடைய பொதுவான குணாதிசயம் என்னன்றத பார்ப்போம் இவங்களுடைய குணங்கள் என்னென்ன தனக்கு மேலானவர்களின் கட்டளையை சிறமேற்கொண்டு உண்மையுடன் சலியாமல் உழைப்பவர்கள் இவர்களுக்கு இயல்பாகவே அடக்கம் பொறுமை பெரியோருக்கு கீழ்ப்படிதல் முதலிய குணங்கள் அமைந்திருக்கும் மூத்தோர் சொல்வார்த்தை அமிதம் அமிர்தம் என்றிருப்பார்கள் எல்லா காரியங்களிலும் நம்பக்கூடியபடி நாணயமாகவே நடந்து கொள்வார்கள் கௌரவத்தையும் நல்ல பெயரும் உயிருக்கும் மேலாக மதிப்பவர்கள் இவர்கள் தான் தன்னை விட பெரியோருக்கு அடங்கி நடப்பது போலவே தனக்கு கீழே இருப்பவர்களுக்கும் நடக்க வேண்டும் என விரும்புவார்கள் இவர்கள் பெருத்த உழைப்பாழைகள் மற்றவர்களை அதிகாரம் செய்யும் போது கடின சித்தம் உடையவர்கள் போல தோன்றும் இவர்கள் உண்மையில் பொன்னான இருதையும் படைத்தவர்கள் பிறர் கஷ்டம் கண்டு உருகும் இயல்புனர் நியாயமான முறையில் தான்தான் தான் நியாயமான முறையில் தான் எல்லாத்தையுமே செய்வாங்க ஆழ்ந்த இவர்கள் எந்த மதத்தினராக பிறந்தாலும் ஆசார சீலராகவே காணப்படுவார்கள் பழைய கொள்கைகளிலும் பழக்கங்களிலும் நம்பிக்கை உடையவர்கள் புதிய விஷயங்களுக்கோ நாகரிக மாறுதல்களுக்கோ லேசின் உடன்பட மாட்டார்கள் நாகரிக மாந்தர்களுக்கு இவர்கள் பத்தாம் பசலியாகவே தோன்றுவார்கள் முன்னோர்களையே பின்னோ பின்பற்றி நடப்பவர்கள் தன் இஷ்டப்படி ஒரு காரியத்தை செய்வதென்பது இவர்களிடம் இருக்காது எப்படி செய்ய வேண்டியது நியாயமோ அப்படியே செய்வார்கள் எல்லோருக்கும் உதவ விரும்பும் இவர்கள் பிறரிடம் ஒரு உதவியும் கேட்க மாட்டாங்க கௌரவத்தை விட்டுக் கொடுக்க விரும்பாமல் கஷ்டங்களை பிறர் உதவியின்றி சமாளிப்பதால் கர்விகள் போன்று தோன்றுவார்கள் ஆனால் இவர்கள் கர்விகள் கிடையாது இருக்கையிலேயே பெருந்தன்மை வாய்ந்தவர்களாதலால் பிறரிடம் எதையும் யாசிக்க லஜ்ஜை இருக்கும் சொந்த வேல்களை விட பொது காரியங்களில் இவர்களுக்கு ஊக்கம் அதிகம் உண்டாகும் லாபம் ஏதும் இல்லாத பொது காரியங்களில் இவர்களை காணலாம் இவர்கள் இடைவிடாத முயற்சியாலும் மேலான குணங்களாலும் உயர் பதவிகளை அடைகின்றனர் இவர்களில் மிக உன்னதமான நிலைகளில் உள்ளவர்கள் வாழ்க்கையை உற்று நோய்களால் எவரும் இவர்களை அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்ல மாட்டார்கள் யோகத்தைக்கு ஏற்ற பதவி என்றே தோன்றும் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படும் சக்திக்கு மிஞ்சின பதவிக்கு ஒரு காலம் ஆசைப்பட மாட்டார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் திருப்தியுடன் உண்மையாகவே பணியாற்றுவார்கள் இவர்களை தன்னம்பிக்கை உடையவர்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் என்று இருப்பவர்களாக பிரிக்கலாம் தன்னம்பிக்கை உடையவர்கள் தான் சரி தான் சரி என்று எண்ணும் எதையும் கூசாமல் பகிங்கரப்படுத்தி ஆதரவு திடுவார்கள் பிறரிடம் ஒரு காலம் யோசனை கேட்க மாட்டார்கள் தீர்மானித்த பின்னர் எந்த காரியத்திலும் எதிர்ப்பு ஏற்பட்டாலும் சிறிது கூட பொருட்படுத்தாமல் தீவிரமாக காரியத்தில் இறங்கிடுவார்கள் பின்வாங்க மாட்டார்கள் விரோதிகள் எப்படிப்பட்டவர்களானாலும் அஞ்சாமல் போர் புரிவார்கள் யுத்தத்திலும் தோல்வியடையை விட மரணமே நல்லதுன்னு நினைக்கிறவங்க மதிப்பானவர்கள் மேன்மையான லட்சியங்களால் கவரப்பட்டு வாழ்க்கையை லட்சியவாதியாக இருந்து நடத்துவார்கள் லட்சியத்திற்காக சகலத்தையும் துறக்கவும் முன்வரும் இவர்கள் மனதிலே தேவர் என்று தகுந்தவர்கள் இப்ப தன்னம்பிக்கையுடைய மூன்றாம் மின்காரர்களை பார்த்தோம் இப்ப தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னம்பிக்கை இல்லாதவர்களோ குடும்பத்தில் மூத்தோர்கள் சொல்லுக்கு பாலியத்தில் கஷ்ட கட்டுப்பட்டு மனதில் தோன்றும் தீவிரமான எண்ணங்களை நசுக்கி விடுவார்கள் வயது வந்த பின்னர் சுதந்திரம் இருந்தாலும் குடும்ப கடமைகளும் பாசமும் இவர்களை தியாக பாதையிலே செல்வதை தடுத்து சாதாரண மனிதராக்கிவிடும் முடிவில் இவர்களுக்கு கண்ணியமான பெயர் மாத்திரம் உடையவராய் புகழையோ பெரும் பதவியோ எதிர்பாராமல் உழைக்கும் நிலைமையோ ஏற்பட்டுவிடும் இவர்கள் உலக வாழ்க்கைக்கு இன்றியமையாத தொழில்களில் ஈடுபட்டு உலகம் சரிவர நடக்க உதவுகின்றனர் குமாஸ்தாக்கள் காரியதரிசிகள் இவர்களை காரிய வைத்துக்கொண்டே அநேக பிரமுகர்கள் பிரமிக்கத்தக்க அறிவாளிகள் போல் காட்டிக்கொள்கிறார்கள் இவர்களை பிறருக்கு உதவுவதில் ஆர்வமுடையவர்களாக என்னமே இருப்பாங்க தன் குடும்பத்தினருக்காக எந்த தியாகத்தையும் செய்வார்கள் கூர்மையான அறிவும் உழைப்பையும் இயற்கையாகவே உடையவர்கள் ஆதலால் சிறுவயதிலேயே புத்திசாலி என பெயர் சுறுசுறுப்புடைய இந்த இணைங்கியில் பிறந்த சிறுவர் சிறுமியர் வகுப்பில் முதன்மையாகவே காணப்படுவார்கள் சிறு வயதிலேயே தன் பொறுப்பை உணர்ந்து யாரும் மெச்சும்படி நடந்து கொள்வார்கள் இவர்களில் நிறைய பேர் வந்து மிகச் சிறு வயதிலேயே குடும்பம் வாரத்தை ஏற்கின்றனர் தர்மம் புரிதல் போன்ற விஷயங்களிலும் தானாக புதிதாக ஒரு தர்ம ஸ்தாபனத்தையும் ஆரம்பிக்க இவர்களுக்கு ஆர்வம் இருக்காது சரியாக நடந்து கொண்டிருக்கும் ஸ்தாபனங்களுக்கே இவர்கள் உதவுவார்கள் குடும்ப கௌரவம் தேச கௌரவம் இவர்களுக்கான போராடக்கூடிய இவர்கள் ஒரு ஒரு காலம் கௌரத்தை பாதிக்கக்கூடிய காரியங்களில் பிரவேசிக்க மாட்டார்கள் குரு ஆதிக்கம் இவர்களுக்கு குறைந்தால் அதாவது எண்ணினுடைய இந்த மூன்றாம் எண்ணுடைய எண்ணு குறைந்துச்சுன்னா சோம்பலும் குதர்க்கமும் ஆடம்பர பிரியமும் சூதாடுதலில் விருப்பமும் மிதமிஞ்சன செலவும் கடனடியாக இருப்பதும் தவறுதலான நடவடிக்கைகளும் தோன்றும் நெஞ்சில் இரக்கம் இருக்காது மனம் புலன்கள் வழியே அளையும் இந்த குணங்கள் தோன்றினால் குரு பலம் குறைந்திருக்கிறதை நீங்கள் அறியலாம் இப்படி இருந்தால் மேலான நிலைமையிலிருந்து வீழ்ச்சி ஏற்படும் குரு ஆதிக்கம் விபரீதமாக இருந்தால் அதிகார வெறி உண்டாகும் அறிவு அதிகரிக்கும் கருணை குறையும் இவர்களது நடை உடை பாவடங்களில் அடக்கமும் கம்பீரமும் சாந்தமும் உறுதியும் காணப்படும் யானை போன்று இயற்கையாகவே ஏ ஏகாக்கர சித்தம் உடைய இவர்கள் சக்தி உடலோடு கலந்து நிற்கும் கண்கள் ஒளி வீசும் வாக்கு கம்பீரமாகவும் கேட்பவர் மனதை வசப்படுத்துவதாக இருக்கும் குரல் கூட பார்த்தீங்கன்னா கணிரன ஓசை நிறந்ததாக விளங்கும் இவர்களில் அநேகர் பிரசங்க சக்தி மிக்கவர்களாக இருப்பதும் ரகசியம் இவர்களது காந்த சக்தி நிறைந்த கண்களும் கேட்பவர் மனதில் பகுதியும் குரலும் கம்பீர வசனங்களும் தான் உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் எண்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு நடுத்தரமான உயரும் நீண்ட அழகான புருவம் கருணை வீசும் கண்கள் மேலிமைகள் நன்கு தெரியும்படி கடினமாக இருக்கும் நன்மை நன்கு அமைந்த வாய் கொஞ்சம் பெரிதான இரண்டு முன்பற்களுடைய அழகான பல்வரிசை உடையவர்கள் இவர்கள் பற்கள் தெரியும்படியே இளநகை புரிவார்கள் தலைமயிர் கொஞ்சம் கூட சுருளாதபடி நீண்ட மெல்லியதாக இருக்கும் எலும்புகள் தெரியாதபடி சதைப்பற்றாகவே முகமும் உடலும் விளங்கும் தோள்கள் பலம் பெற்று விளங்கும் நிமிர்ந்த நடை கம்பீரமான தோற்றத்தை அளிக்கும் ஏதாவது வேலை செய்த வண்ணமே இருப்பார்கள் இவரது சரீரம் சற்று உஷ்ணமானது நோய் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைஞ்சாலுமே தோலுக்கு அருகில் அமையும் நரம்பு முனைகள் உணர்ச்சி இழக்கும் சில சமயங்களில் கீழ்வாதம் ஏற்படுவது உண்டு இவர்கள் முக்கியமாக காத்துக்கொள்ள வேண்டியது தோல் சம்பந்தமான வியாதிகளில் இவர்களில் பெரும்பாலோல் சுமார் முப்பத்தி ஒன்பது வயதுவில் எக்ஸிமா என்கிற படை போன்ற தோல் வியாதினால் பீடிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு ஏற்படும் சொறி சிறங்கு முதலிய சாதாரண நோய்கள் கூட சுலபத்தில் காய்வதில்லை சிகிச்சையால் குணமாக எக்ஸிமா வராமல் தடுப்பதே சிறந்த காரியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்பு இங்கிலாந்தில் பிரதமராக இருந்த கிளௌமண்ட் அட்லி இந்நோயால் அவதியுற்று எவ்வளவோ வைத்தியங்கள் செய்து பலனின்றி ஜலம் அடைந்து கொண்டிருந்ததால் உட்கார முடியாமல் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்கடி வர முடியாமல் இருந்தார் என்பது உதாரணமாக இங்கே சொல்லப்படுது ஆகையால் இந்த நோய் முன் தடுக்க வேண்டியது என்பதை நன்கு உணரும் அடுத்தது உணவு மூலிகை இவர்களது சரீரத்துக்கு தானியங்களில் கோதுமையும் பழங்களில் தக்காளி எலுமிச்சை மாதுளம் அன்னாச்சி நன்மை அளிக்கக்கூடிய பழம் பாதாமி ஒத்துக்கொண்டால் சிறிதளவு சேர்த்துக்கோங்க தோல் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கவும் ஜீவசக்தியை வளர்க்கவும் மூன்றாம் மின் காரர்கள் மூலிகை பொருட்கள் நெல்லிக்கனியே கனியிலா நாட்களில் வற்றல் உபயோகிக்கலாம் பிரத்யேக குணங்கள் என்னன்றதை பார்ப்போம் இந்த மூன்றாம் தேதி பிறப்பவர்கள் நல்ல சிந்தனா சக்தி உடையவர்கள் ஓகேங்களா இவர்கள் தெய்வ பக்தியையும் சரீர பலத்தையும் போற்றி விருத்தி செய்ய வேண்டும் உணர்ச்சிகளை மேன்மையான முறையில் வெளியிட பழகிக்கொள்ள வேண்டும் கணிதத்தில் இவர்களது மூளையின் பலம் விருத்தியாகும் காவியங்கள் ஓவியங்கள் முதலியவற்றை ரசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை கௌரவமாகவும் உயர்ந்தாகவும் அமையும் நடு வயதிற்கு மேற்பட்டு புகழ் உண்டாகும் சரிங்களா இப்ப பார்த்தது மூணு அடுத்தது பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்களுடைய குணங்கள் பார்ப்போம் இந்த இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்களுடைய தன்னலங்கருந்தா உழைப்புனாலையும் தியாகத்தினாலும் புகழ் அடைவாங்க வாழ்க்கையே உலகோருக்கு செய்யும் தவமாக முடியும் பொது காரியங்களில் ஈடுபட வேண்டும் தியாகிக்கான குணங்கள் எல்லாம் பிறவிலேயே அமைந்திருக்கும் இள வயதிலேயே கவலையும் பொறுப்பையும் உணர வேண்டியதில்லாதலால் இந்த தேதியில் பிறப்பினர் பெரும்பான்மையின் குழந்தை பருவத்திலேயே தந்தை இழைக்கின்றனர் தாயை மாத்திரம் சிலர் எழுப்பதுண்டு இதன் காரணம் இந்த எண்ணின் ஆதிக்கம் குறைந்திருப்பு தான் ஆதிக்கம் நன்கு இருந்தால் தாய் தந்தையருடன் வாழ்வார்கள் இருந்த போதிலும் தகப்பனாருக்கு திரவிய நஷ்டங்கள் ஏற்பட ஏதும் உண்டு பிரமிக்கத்தக்க பிரசங்கி ஆகுவார்கள் அதாவது பிரச்சாரம் பண்ணுவாங்களே அதெல்லாம் பிரம்மாண்டம் பண்ணுவாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர்கள் மற்ற மூவரையும் விட தீவிரமான சுயநலக்காரர்கள் தியாகம் செய்துவிட்டு கூலியை எதிர்பார்ப்பார்கள் இவர்கள் பத்திரிகை பார்த்தால் அவசியம் உலக அறிவும் அணுவும் எவ்வளவு கிழமை அதிகப்படுகிறதோ அவ்வளவு அழுகி வாழ்க்கை உயர்வடையும் காரியவாதி செய்தி நிபுர்களாகவும் உலக அபிப்பிராயங்களை மாற்றியவைக்கும் வல்லவர்களாகவும் ஆகிவிடுவார்கள் அறிவே வெற்றி தரும் கடும் போராட்டங்கள் நடந்ததாக வாழ்க்கை இருக்கும் திட சித்தாராததால் முன்னேற்றி வெற்றியடைய பூர்ணமாக அனுபவிப்பார்கள் முப்பதாம் தேதி பிறப்பவர்கள் தீர்க்க சிந்தனையும் சூஷ்மமான மூளையும் உடையவர்கள் கம்பீரமாக வாழ்வதையே விரும்புவார்கள் தன்னிஷ்டிப்படியே நடக்கும் தீவிரவாதியாதவர்கள் எதையும் கூர்ந்து கவனித்து அறியக்கூடிய புத்திசாலிகள் துப்பறியக்கூடிய அளவுக்கு யோசனா சக்தி நேர்த்தியாக இருக்கும் மிகுந்த துணிச்சலும் நெஞ்சமு நெஞ்சழுத்தமும் உடைய இவர்கள் தோல்வியை கண்டு கலங்க மாட்டார்கள் கலைகளில் கலபமாக தேர்ச்சியடையக்கூடிய இவர்கள் தனிமையை ஓரளவு விரும்புவார்கள் இருக்கிற சக்தியெல்லாம் இப்பிரவிலேயே உபயோகித்து பார்த்து விடுவார்கள் முப்பதாம் தேதி பிறந்தவங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த மூன்று எண்களில் பார்த்தோம் இல்லையா மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதிகளை பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்ட தினம் என்னன்றதை பார்ப்போம் ஒவ்வொரு மாசத்துலயும் மூணாம் தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ஏழு முப்பது இந்த தேதிகளில் மிக்கவும் நன்மை பயப்பாங்க சரியா முக்கியமான காரியங்களை இந்த தேதியில தயவு செய்து ஆரம்பிங்க நீடித்து பலன் தெரிய வேண்டிய காரியங்கள் அதாவது விவாகம் தொழில் போன்ற இந்த இந்த தே தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் கூட்டி வர தொழில தரிசை செய்யுங்க அல்லது ஒன்பது எண் வருவதாக இருக்க செயல்கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட தினம் துர்திருஷ்ட தினம் என்னன்றதை பார்த்துக்கோங்க இந்த மூணு தேதி நோட் பண்ணிக்கோங்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மூணு தேதிகளில் சில சமயங்களில் சாதமாக தோன்றி பின்னர் தீமை விளைவிக்குங்க இந்த தேதிகளில் தடங்கள் தான் சிரமங்கள் தான் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தேதி மாதம் வருஷம் மூன்று கூட்டினால் ஆறு வரும் தினங்களை செஞ்சிங்கன்னா பெரிய முயற்சிகள் பெரிய தோல்வி அடையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுங்க ரோஸ் முதலியவே எல்லா செந்நிறங்களும் உங்களுக்கு நன்மை தரும் தாமரை பூவின் வர்ணமே மிக்க மிக்க அதிர்ஷ்டமானதாகும் கத்திரிப்பு வர்ணமும் மஞ்சள் சிகப்பு நீலம் கலந்த வர்ணங்களும் சிலாக்கியமானவை நீங்கள் எந்த வர்ணத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கருநீலம் கருப்பு ஆழ்ந்த பச்சை இந்த மூன்று கலர்களையும் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அடுத்தது ரத்னம் இவர்களுக்கு மிக்க நன்மைகளை தரும் அமைதியை சர்க்குண விருத்தியும் தரவல்லது அமத்தஸ்ட் கத்திரிப்பூ நிறம் கொண்ட ஈக்கல் செவ்வந்தி என்று குறிக்கப்படுகிறது ஜல்கராந்தம் என நூல்களில் குறிக்கப்படுகிறது புஷ்பராகமும் நன்மை அளிக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இந்த மூன்றாம் மின்காரர்களுக்கு இப்போ இந்த மூன்றாம் மின்காரர்கள் பிறந்த சில முக்கியமான விஐபிசார்னு பார்ப்போம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த தேதியில் தான் பிறந்திருக்காருங்க பன்னிக்கர்ன்னு சொல்லப்பட்ட சரதார் கே எம் பன்னிக்கர் அவர் இப்போ தான் பிறந்திருக்காரு சுவாமி விவேகானந்தா பன்னெண்டாம் தேதி பிறந்திருக்காரு அடுத்தது வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் முப்பதாம் தேதி பிறந்திருக்காரு ஹென்ரி ஃபோர்டு அவரும் முப்பதாம் தேதி தான் பிறந்திருக்காரு ரூஸ்வெல்ட் அவரும் முப்பதாம் தேதி தான் பிறந்திருக்காரு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் மூணாம் தேதி பிறந்திருக்காரு இந்தியாவோட கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுங்க தியாகமும் தவமும் மிக்க நாடு இந்தியா என்கிற அழைக்கப்படுத்து அதோடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அதுவும் மூணு தான் குறிக்கிறது தியாகத்தின் தின்னமான தேசிய காங்கிரஸ் அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செவன்ட்டி ஃபைவ்னு அதோடைய கூட்டு வரும் இந்த எண்ணின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது காங்கிரஸ் பற்றி இன்னும் டீட்டெயில் வந்து நம்ம எட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இதுதான் பர்களே மூன்று பன்னிரெண்டு அப்புறம் வந்து இருபத்தொன்னு முப்பதில் பிறந்தவங்களுடைய பலன்கள் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இது படி உங்களுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அவங்களுக்கான பலனை அடுத்து இதில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பன்னிரெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கேட்டு பலன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோட சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா